அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டேட்டு நூல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவு கூட்டம். ரொம்பவே மிகப்பெரிய தீவு கூட்டம் எது அப்படின்னா, ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ தீவுகள் அப்படின்றது நமக்கு தெரியும், நிறைய தீவுகள் இருக்கு. மாலத்தீவு, அந்தோமான் நிக்கோபர் தீவுன்னு சொல்லிட்டு நிறைய தீவுகள் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு நாலஞ்சு தீவு ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் தீவு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தீவு கூட்டம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியால தான் மிகப்பெரிய தீவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்தோனேஷியாவை மிகப்பெரிய தீவு கூட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அண்ட் அடுத்ததா, முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது. ஸோ நீர்த்தேக்கம் அப்படின்னா தெரியும், நீரை வந்து தேக்கி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீர்த்தேக்கம் உலகத்திலேயே எங்கே ரொம்ப பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் உள்ள யாங்ஸி அப்படின்ற பிளேஸில் தான் இருக்குது. முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்ஸி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். சீனாவின் மின்சார தேவையில் 10% தேவையை இது வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பாலைவனம் எது? நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, தார் பாலைவனம், இந்த மாதிரி பாலைவனங்கள் தான் தெரியும் இல்லைங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரூபாய் காளி பாலைவனம் அப்படின்றது உலகின் மிக தொடர்ச்சியான மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய தென்கிழக்கு பகுதியில் இது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நியூஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.